தமிழ்நாட்டுல எந்த கட்சி பிஜேபியோட பிடிமா செயல்படுது அப்படின்னு சொல்லி கட்சிகளுக்குள்ள ஒரு விவாதம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து காலூன்றணும், பிராமண ஆதிக்கத்துக்கு கீழே வந்து தமிழ்நாடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மூணு முக்கியமான விஷயத்துல வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொரோனா நாடகம். கொரோனா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கு, இல்லாத ஒரு நோயை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா தெரியும். இந்திய மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து நல்லாவே தெரியும். சும்மா வந்து சளி காய்ச்சல் இருக்கவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து கொரோனா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வேற வேற நோயில வந்து இறந்து போறவங்க வந்து இவங்க வந்து கொரோனா கணக்குல சேர்க்கிறாங்க. கொரோனா அப்படிங்கிறது இல்லாத ஒரு நோய், இல்லாத ஒரு நோயை வச்சுட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து கொரோனா நாடகம் நடத்தி தொழில்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி அம்பானி அதானி மாதிரியான ஆட்கள் வந்து வளர்றதுக்காக இவங்க வந்து கொரோனா நாடகம் நடத்துறாங்க. அதுக்காக தான் வந்து இவங்க வந்து தொழில்களை வந்து காலி பண்றதுக்காக மக்களை வந்து வீட்டுக்குள்ள வந்து முடங்கி இருக்க சொல்றாங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த விஷயத்துல வந்து எல்லா கட்சிகளுமே என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்து கொரோனா இங்க பரவுது அங்க பரவுது அதனால கொரோனா லாக்டவுன் போடுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு வந்து என்ன கொரோனாங்கிறது நாடகம், கொரோனா லாக்டவுன் வந்து உடனே வந்து நிப்பாட்டணும், இது வந்து இவங்க வந்து விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கை. ஆனா எல்லா கட்சிகளுமே கொரோனா லாக்டவுன் போடுங்க, கொரோனா இங்க பரவுது அங்க பரவுதுன்னு சொல்லி பிஜேபியோட கொரோனா நாடகத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதான் வந்து கொரோனா விஷயத்துல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து ஒரே நிலைப்பாடு தான், எல்லா கட்சிகளுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து இவிஎம் ஃப்ராடு தரம். இவங்க வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே வந்து பிஜேபி அப்படின்னாலே மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கு. ஏன்னா வந்து பிஜேபியோட மத ரீதியா வந்து மக்களை பிளவுபடுத்துற கொள்கை, அது மட்டும் இல்லாம வந்து ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், கொரோனா லாக்டவுன், விவசாய சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் சொல்லி பிஜேபி போடக்கூடிய அத்தனை சட்டங்களுமே மக்களுக்கு எதிராக இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய அவங்க வந்து அரசாங்கத்து ரீதியா வந்து அவங்க வைக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே வந்து மக்கள் விரோத திட்டங்களா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்கள் தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து பிஜேபி அப்படின்னாலே மக்கள் இந்தியா ஃபுல்லாவே வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனா எலெக்ஷன் நடந்தா மட்டும் இவிஎம் ஃப்ராடு தரம் பண்ணி பிஜேபி வந்து நாங்க ஜெயிச்சுட்டுதான் வந்து சொல்லி நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லி கணக்காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இவிஎம்ல ஃப்ராடு தரம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் இந்தியா ஃபுல்லாவே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ரீசெண்டா பீகார்ல வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. மக்கள் வந்து லல்லு பிரசாத் மகனோட மகனுக்கு தான் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லல்லு மகன் வந்து எங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அங்க ஃபுல்லா மக்கள் வந்து கூடுறாங்க. ஆனா நிதிஷ்குமார் பிஜேபி வந்து கூட்டம் போடுற இடத்துல வந்து மக்கள் போகவே இல்லை, காத்தாடிச்சு. ஆனா வந்து எலெக்ஷன்ல வந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சு சொல்லி ஒரு ஃபேக்கா ஒரு ரிசல்ட், ஒரு பொய்யா ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. இந்தியா ஃபுல்லாவே வந்து நிறைய கேள்விகள் வந்துச்சு. இவிஎம் ஃப்ராடு தனம் இல்ல அப்படின்னா வந்து உங்களால வந்து ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க. இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல இவங்க வந்து இவிஎம் ஃப்ராடு தனம் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்தணும், இவிஎம் வேணாம் சொல்லி மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு எதிர்கட்சியாச்சும் வாய் திறக்கிறாங்களா? யாருமே வந்து வாய் திறக்கிறது கிடையாது. திமுக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, இவிஎம் ஃப்ராடு தனத்துக்கு எதிராக ஒரு கட்சி கூட வந்து வாயவே திறக்க மாட்டாங்க. மக்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மக்கள் தான் கவலைப்படுறோம். இங்க வந்து ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைக்கிறாங்க, நம்மளோட வாக்குகளை வந்து இவிஎம் வச்சு திருடுறாங்க சொல்லி மக்கள் தான் இங்க கவலைப்பட்டு இருக்கோம். பல நாடுகள்ல உலக அளவுல வந்து வல்லரசான நாடுகள்ல கூட வந்து இவிஎம் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து அதுல நம்பகத்தன்மை இல்ல, நிறைய வந்து முறைகேடுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திரும்பவும் வந்து இவிஎம் கேன்சல் பண்ணிட்டு வாக்குச்சீட்டு முறையில தான் இன்னைக்கும் வந்து அமெரிக்கால ஜெர்மனில பல நாடுகள்ல வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து மக்களால ஒரு வெறுக்கப்பட்டு தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னா அவங்க வந்து வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடக்குது. ஆனா இந்தியால இவிஎம்ல தேர்தல் நடத்தி திருப்பி வந்து மோடி வந்து 2019 வந்து எலெக்ஷன்ல வந்து ஆட்சி பிடிக்கிறாரு. இதான் இவிஎம் மேல மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஆனா ஒரு எதிர்கட்சி கூட வாய திறக்க மாட்டேங்குது. இதை நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம். 2016 சட்டமன்ற தேர்தல வந்து மக்களுக்கு வந்து ஜெயலலிதா மேல கடுமையான அதிருப்தி உருவாச்சு. முக்கியமா வந்து டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்துல வந்து ஜெயலலிதா நடந்துகிட்ட முறை அப்படிங்கிறது வந்து டாஸ்மாக மூடல அவங்க, அதனாலேயே மக்களுக்கு வந்து கடுமையான வெறுப்பு ஏற்படுச்சு ஜெயலலிதா மேல. அதனால வந்து டிஎம்கேக்கு மக்கள் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஓட்டு போடுறாங்க. ஆனா வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே காலையில 10 மணிக்கெல்லாம் மோடி ஜெயலலிதா போன் பண்ணி வாழ்த்து சொல்றாரு, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து வாழ்த்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து தலைகளா மாறுது. அதை வந்து டிஎம்கே தலைமை வந்து ஏத்துக்கிறாங்க. டிஎம்கே தலைமை ஏத்துக்கிட்டு ஆமா நாங்க தோத்து போயிடும் சொல்லி இவிஎம் ஃப்ராடுக்கு தொலை போய் மோடியோட இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். மோடி வந்து இதுல வந்து ஃப்ராடு தனம் பண்றதுக்கு வந்து ஃபுல்லா வந்து அவர் தான் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். ஆனா வந்து கடைசியா ஜெயலலிதாவோட பதவியேற்புள்ளால வந்து மு க ஸ்டாலின் போய் வந்து கலந்துட்டு வர்றாரு. இதான் 2016 தேர்தல் நடந்துச்சு. அப்ப மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த இவிஎம் ஃப்ராடு தனம் இதெல்லாம் மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால வந்து மக்களை முட்டாளாக்குனாங்க. 2019 தேர்தல் நடக்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு இருந்துச்சு. அதனாலதான் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல வந்து நாங்க தோத்துதான் போயிட்டோம்னு சொல்லி
அதுலயுமே என்ன பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தல வந்து நாங்க தோத்துட்டோம் சொல்லி ஒத்துக்கிட்டவங்க அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல வந்து ஆட்சி வந்து தொடர்றதுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க அதுலயுமே ஃப்ராட் தான பண்ணாங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு அதிகமா இருக்கு இவியம் ஃப்ராட் தான வந்து பண்ணாம பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி மேல மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிருப்தி முக்கியமா வந்து டாஸ்மாக் பிரச்சனையில நாங்க டாஸ்மாக படிப்படியா மூடிடுவோம் சொல்லி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா வந்து 5 வருஷம் முடிஞ்சு போச்சு திருப்பி திருப்பி நிறைய புதுசு புதுசா டாஸ்மாக் கடைகளை திறந்துருக்காங்க போராட பெண்கள் மாணவர்கள் மக்கள் எல்லாரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இப்ப கொரோனா லாக்டவுன் பீரியட்ல வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் இது மாதிரி நிறைய பேர் வந்து இவங்க வந்து படுகொலை பண்ணாங்க மத்திய அரசாங்கத்தோட மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாத்துக்குமே விவசாய சட்டங்களா இருக்கட்டும் தொழிலாளருக்கு விரோதமான சட்டங்களா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த அடிமை அதிமுக அரசு பழனிசாமி அரசு வந்து ஃபுல்லா தொடப்போது அதனால மக்களுக்கு வந்து எடப்பாடி வந்து பார்த்தாலே பிடிக்கல அதோட பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி டிமானிடைசேஷன் இந்த கொரோனா லாக்டவுன் சொல்லி மக்களை ஃபுல்லா தொழில்களை ஃபுல்லா காலி பண்ணி மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து இவங்க வந்து கீழே கொண்டு போறாங்க தமிழ்நாட்டை வந்து இவங்க வந்து ஃபுல்லா வந்து கொள்ளையடிக்கிறாங்க வடநாட்டு கொள்ளையர்கள் வந்து இங்க வந்து அனுமதிச்சு தொழிலோட ஃபுல்லா கைப்பற்றுறாங்க தமிழ்நாட்டை வந்து பிராமணர்களோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வர்றதுக்கு வந்து நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க மோடி வந்து சுத்தமா பிடிக்கல அதான் கோபாக் மோடி வந்து எப்ப மோடி இங்க வந்தாலும் ட்ரெண்டிங் ஆகிறது காரணம் வந்து அதான் முடியாது உங்களோட ஆதிக்கத்தை ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டு மக்களோட நிலவர் இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இவிஎம் ஃப்ராடுக்கு வந்து ஃபுல்லா வந்து தொடர்பிட்டு இருக்கு ஒரு எதிர்கட்சி கூட வந்து பேச மாட்டேங்குது இதான் ரெண்டாவது விஷயம் இவிஎம் ஃப்ராடு விஷயத்துல எல்லா கட்சிகளுமே பிஜேபி கொடுந்த மூணாவது விஷயம் வந்து பிராமணர்களோட ஆதிக்கம் பிராமணர்களோட ஆதிக்கத்தை வந்து எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதான் தமிழோட வரலாறு எல்லா இந்தியா ஃபுல்லாவே வந்து வேற வேற அரசர்கள் வந்து கைப்பற்றுவாங்க பிராமணர்களோட ஆதிக்கத்தின் கீழே ஒட்டுமொத்த இந்தியா வரும் ஆனா தமிழ்நாடு மட்டும் என்னைக்குமே தனியா தான் இருக்கும் யாரோட கண்ட்ரோல் கீழே வந்து நாங்க எங்களால இருக்க முடியாது எங்களுக்கும் தனி அரசு இது எங்களுக்கும் தனி கோட்பாடு எங்களுக்கும் தனி கொள்கைன்னு சொல்லி எப்பவுமே நம்ம சுதந்திரமா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப வந்து எப்படியாச்சும் வந்து பிஜேபி பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட் போடுறாங்க அது வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏத்துக்கிறாங்க இப்ப திமுகவோட அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஆர்எஸ்எஸ் பிராமின் அதே மாதிரி கமலஹாசன் கீழே நிறைய கட்சிகள் ஒண்ணு சேர்றாங்க கமலஹாசன் ஒரு ஆர்எஸ்எஸ் பிராமின் அதே மாதிரிதான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு குருமூர்த்தி தான் ஆலோசகர் அவர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு அவரு குருமூர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ் பிராமின் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் இந்த பிராமணர்களோட தலைமையை வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதுல வேறுபட்டு நிற்கிறாங்க பிராமணர்களோட தலைமை எங்களால ஏத்துக்க முடியாது உங்களோட ஆதிக்கத்தை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த மக்களும் நிக்கிறாங்க ஆனா எல்லா கட்சிகளும் பிராமணர்களோட தலைமையை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு எதிராக நிக்கிறாங்க இந்த மூணு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம் கொரோனா நாடகம் இவிஎம் ஃப்ராடுத்தனம் பிராமணர்களோட தலைமை இந்த எல்லா விஷயத்திலயும் எல்லா கட்சிகளும் ஒன்னாதான் செயல்படுறாங்க இதான் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப 2021 தேர்தல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த தேர்தல் களத்திலேயே மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க எல்லா கட்சிகளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மையை வந்து மக்கள் வந்து படிப்படியா புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களை ஒண்ணு நடிகர்களை காமிச்சு சினிமாவை காமிச்சு ஏமாத்துறாங்க இன்னொன்னு வந்து இந்த கட்சியில அந்த கட்சி இல்ல இந்த கட்சி சொல்லி மக்களை வந்து கட்சிகளை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க மூணாவது விஷயம் போதை கொடுத்து மக்களை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்படைஞ்சு இந்த தேர்தல் காலகட்டத்துல ஏற்கனவே வந்து சினிமாலாம் காலி ஆயிடுச்சு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு சினிமா எல்லாம் வந்து என்ன அப்படிங்கறதுலாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப இன்னும் இருக்கிறது வந்து அரசியல் கட்சிகள் தான் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு சில கட்சிகள் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அது வந்து இன்னைக்கு வந்து அடியாயிட்டு இருக்கு இந்த 2021 தேர்தல் களத்துல அடியாயிட்டு இருக்கு இந்த 2021 ரிசல்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வு உள்ள மக்களை வந்து மாற்றக்கூடிய ரிசல்ட் தான் இவங்க கண்டிப்பா வந்து கொடுக்க போறாங்க எல்லா கட்சிகளுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்க போறாங்க என்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து ரொம்ப தைரியமானவங்களா வந்து மாறிடுவாங்க இதான் வந்து கடந்த கால வரலாறு தமிழ்நாட்டு மக்களை இனிமே வந்து ஏமாத்தவே முடியாத அளவுக்கு தான் இவங்க என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வு உள்ள மக்களா மாறுவாங்க எல்லா கட்சிகளும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க போதையில இருந்து சினிமா மாயில இருந்து எல்லாத்துல இருந்து மக்கள் வெளியில வரக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு தான் இந்த 2021 தேர்தல் முடிவா வந்து அமையும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து மக்கள்ல இருந்து ஒரு உண்மையான மாற்று வந்து உருவாகணும் அது மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லி மக்கள் வந்து தீவிரமா போராட்ட களங்களை இறங்கி மக்களுக்கான ஒரு இயக்கம் மக்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதான் வந்து இந்த 2021 தேர்தல் ரிசல்ட் மூலமா வந்து நடக்கும் போது இதான் வந்து தமிழ்நாட்டோட எதிர்காலம்